வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 9 6 9 4 4 4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருமே இப்ப இருக்க ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல்ல முதல்ல ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, முதல்ல தள்ளி போடக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஓகே இந்த விஷயத்த முடிச்சுட்டு பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தான் தள்ளி போடுறாங்க. ஸோ ஃபுட்டை தள்ளி போடும் போது பசிகள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும் போது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் அது அல்சர் தானா அப்படின்ற ஒரு குறிகுணங்கள் அது சிம்பிள் சரியாம இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு பிறகு தான் டாக்டர் கிட்ட வந்து பாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு அல்சர் பத்தி பேசலாம். ஓகே. ஸோ பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறதுக்காக நம்ம வயிற்றுப்பகுதியில் ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அந்த ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும்பொழுது தான் நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். ஸோ அந்த பசி உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து உணவு செரிமானம் பண்ணும். நம்ம வந்து நேரம் தாழ்த்தி சாப்பிட்றதுனால ஒரு அரை மணி நேரம் நம்ம லேட்டாக சாப்பிட்டால் கூட அந்த ஆசிட் வந்து என்ன ஆகும்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம உடலில் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ லேட்டாக சாப்பிட்றதுனால இல்லை வந்து பட்டினி இருக்கிறதுனால, ஸோ நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து காலை உணவு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆசிட் வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான அந்த ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து நல்லா செரிமானம் பண்ணும். சப்போஸ் நம்ம லேட்டாக சாப்பிடும்பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் வந்து ஒரு சாஃப்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வயிற்றுப்பகுதியும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த நம்ம சாப்பிட்ற கடினமான உணவு அந்த வயிற்றுப்பகுதி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே வந்து அந்த வயிற்றுப்பகுதியில் மேல் பக்கமாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வயிற்றுப்பகுதி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அப்போது அந்த ஆசிட் செக்ரீட் ஆகும்பொழுது இந்த நம்ம உணவு நம்ம சாப்பிடும் பொழுது உணவு செரிமானம் பண்ணுறதுனால அந்த வயிற்றுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இப்போ நம்ம வந்து உணவு சாப்பிடலை அப்படின்னா இல்லை லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த ஆசிட் வந்து அரிக்கிற தன்மை, அதாவது நம்ம நல்லா சாப்பிட்ற உணவு வந்து நல்லா செரிமானம் பண்ணி நல்லா குழப்பி வந்து நம்மளோட சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்காக ஒரு கிரைண்டர் மாதிரி அந்த ஆசிட் வந்து நல்லா அந்த ஃபுட்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃபுட்டை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு பதில் அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குஷன் வந்து இருக்கிற மாதிரி அந்த லேயரை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஆசிடோட தன்மை அந்த மாதிரி. ஸோ அந்த அரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ரொம்ப நாளாக பட்டினியாக இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக லேட் லேட்டாக சாப்பிட்றவங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த குஷனை வந்து அரிக்க ஆரம்பித்து அது வந்து அல்சர் புண்ணாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய புண், குடலில் இருக்கக்கூடிய புண், வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து ஒரு மூல காரணமாக நமக்கு அமையுது. ஸோ இதுதான் வந்து சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எந்த இடத்துல இந்த அல்சர் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பெயரிடப்பட்டிருக்கு. நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இந்த குன்மம் சொல்லக்கூடிய இந்த அல்சர் நோய் வந்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது பாடல்களின் வரியாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது, அதாவது தொடர்ந்து வாத சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது இந்த அல்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கூட நம்மளோட வாழ்வியல் மாற்றமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம டோட்டலாக இப்போ மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளை எல்லாருக்குமே தெரியும் பசித்த பின் புசி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி பசி இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நான் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ருவேன், என்னோட ஹெல்த்தை வந்து நான் ரொம்ப கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பசிக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவும் வந்து நமக்கு வியாதியை தான் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா பசி இல்லை அப்படின்னா அந்த ஆசிட் செக்ரிஷன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஆசிட் செக்ரிஷன் இல்லை அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எப்படி செரிமானம் ஆகும், கண்டிப்பாக டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த இன்டைஜஷனால் நமக்கு வயிறு உப்புசம் ஏற்படும், சாப்பிட்ட உணவு மேலே மேலே வர ஆரம்பிக்கும், அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும், மந்தத்தன்மை ஏற்படும். ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவும் நமக்கு ப்ராப்பராக செரிமானம் ஆகாமல் அந்த மெட்டபாலிசம் டோட்டாக லேக் ஆகிறதுனால டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். நம்ம சத்தான உணவு எடுத்தால் கூட அது வந்து நம்மளுக்கு அது செரிமானம் சரியில்லாததுனால
நம்ம சத்துக்கள் போய் உடலுக்கு ப்ராப்பராக சேராது. அதனால் பசிக்காமல் சாப்பிட்ற உணவும் நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு வேஸ்டான ஒரு விஷயங்கள் தான். பசித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதே மாதிரி ஜீரண மண்டலம் எப்பவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய கடினமான உணவுப் பொருட்கள், அதாவது நம்ம உடல் வந்து எப்பவுமே வந்து ஒரு இயற்கையான விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்களை தான் வந்து அது வந்து உடல் வந்து ஏற்றுக்கும். ஸோ நம்ம மனித உடலானது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைவ உணவுகள் மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். இப்போ அசைவ உணவுகள் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இயற்கையான விஷயங்கள், நம்மளுடைய இயற்கையான மூலிகை உணவுப் பொருட்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப கடினமான உணவுப் பொருட்கள், அதாவது நம்ம செரிமான தன்மைக்கு ரொம்ப அதிகமாக நிறைய மாவுப் பொருட்கள், குறிப்பாக வந்து மைதா உணவுகள், அதே மாதிரி நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள், இது எல்லாமே நம்மளோட ஜீரண சக்தியை வந்து ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கடினமான உணவுகள் வந்து தொடர்ந்து எடுக்கிறதுனாலையும் இரவு தூக்கம் வந்து நிறைய ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி நிறைய வலி மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் நமக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் இந்த அல்சருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இப்போது நம்ம கோபம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, இல்லை ரொம்ப பயம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அல்சர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது நம்மளே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா சாந்தமாக இருந்தோம், நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னா நமக்கு வாய்ப்பகுதியில் ஒரு புண்ணு மாதிரி ஒரு அல்சர் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, நம்ம டென்ஷனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த ஆசிட் சுரப்பு வந்து அதிகமாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அதிகமாக ஆசிட் செக்ரீஷன் வந்து திரும்பவும் வயிற்றுப்பகுதியில் அல்சர் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால் நமக்கு டென்ஷனாக இருந்தால் கூட நமக்கு வாய்ப்பகுதியில் வயிற்றுப்பகுதியில் புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் பொழுது அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கிற அந்த லேயர், சாஃப்டாக இருக்கக்கூடிய லேயர் வந்து கம்ப்ளீட்டாக அரிக்க ஆரம்பிக்கிற போது நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை புண்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு முறை அல்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் சுத்தமாக வந்து காரமே இல்லாத மாதிரி, புளிப்பு சுவை இல்லாத மாதிரி, அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சர் வியாதி வந்து சீக்கிரமாக குணமாகும். ஏன்னா அந்த அல்சர் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடினமான உணவுகள் எடுத்துக்கும் போது, குறிப்பாக காரமான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அந்த புண்களை போய் மீண்டும் மீண்டும் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம புண்ணு ஆத்திரத்துக்காக மருந்து எடுக்கும் பொழுது சைட் பை சைடு உணவு பழக்க வழக்கங்களில் நமக்கு ரொம்ப அல்சர் உண்டு பண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புண்ணு வந்து ஆறவே ஆரம்பிக்காது. ஸோ இப்போ இந்த அல்சர்ன்றது என்ன ஆகும்னா, இப்போ ரொம்ப லாங் டேர்மாக இருந்துச்சு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அல்சர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படுறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. இப்போது நமக்கு ஒருவேளை மூல நோய் இருந்துச்சு அப்படின்னா மோஷன் போகும்போது ஃப்ரெஷ் பிளட்டாக வருது, ப்ளீட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். பட் ஆனால் அந்த அல்சர் பிரச்சனையில் ப்ளீட் ஆகுறது நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மோஷன் வந்து பிளாக் கலராக போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வயிற்றுப்பகுதியில் அந்த உணவோட கலந்து அந்த ரத்தமும் செரிமானமாகி நமக்கு பிளாக் மோஷனாக வர ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ் கலராக வராது, பிளாக் கலரில் மோஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்சர் புண்ணிலிருந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அல்சர் வியாதி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தபடியாக ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் பொழுது இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 drops வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ப்ளீட் ஆகும் பொழுது பிளாக் மோஷனாக போயிட்டே இருக்குது தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அனிமிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அல்சர் வந்துச்சு அப்படின்னா சத்து குறைபாடும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த அல்சர் வியாதியை வந்து ரொம்ப அலட்சியத்தனமாக இல்லாமல், இல்லை வீட்லேயே கை வைத்தியம் பண்ணாமல் ஒரு 3 to 6 months கால மருந்துகள் எடுத்தால் கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஓகே, குட் மார்னிங்மா. இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. எத்தனை நாள் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு?
எனக்கு ஒரு 2 வாரமா யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தது. ரொம்ப அரிப்பா, வெள்ள போடுறது லைட்டா இருந்தது, சரி ரொம்ப எல்லாம் இல்ல லைட்டா தான் இருந்தது, ஆனா அரிப்பு மட்டும் ரொம்ப இருந்தது. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஆனா லைட்டா அரிப்பு இருந்துட்டேதான் இருக்கு. சரி, அதோட மோஷன் போற இடத்துலயும் பாத்தீங்கன்னா லைட்டா மோஷன் போகும்போது கொஞ்சம் வலி இருக்கு. சரி, மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, டெய்லியுமே கரெக்டா போயிருந்தேன். சரிம்மா, ஓகே. இல்ல டெய்லி கரெக்டா போறீங்கல்ல, மோஷன் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கான்னு கேக்குறேன். ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் ஆனா கொஞ்சம் மினிமலா நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதுக்கு அடுத்தபடியா நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து கியூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது வெள்ளைப்படுதல் பிரச்சனை நல்லா கியூர் ஆகிட்ட மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையோ இல்லை அரிப்பு அதிகமாகவோ இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த கிருமியோட தாக்கம் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 2-3 கன்சல்டேஷன் வரையும் மருத்துவரை வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளைப்படுறதுனால ஏற்படக்கூடிய செகண்டரி இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து தண்ணி பேலன்ஸ் பண்ணி குடிக்கணும். வெள்ளைப்படுதல் முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீட் அதிகமாகறதுனால தான் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குன்னா வாரத்தில் 2 முறை கூட நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்லது. கற்றாழை ஜூஸ் மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளைப்படுறதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கற்றாழை வந்து தோல் நல்லா நீக்கிட்டு 7-9 முறை நல்லா வேற வேற தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஜூஸ் மாதிரி போட்டு எடுக்கணும். இதுதான் வந்து கற்றாழைக்கு சுத்தி முறை. அதாவது மூலிகை விஷயங்களா இருந்தால் கூட நமக்கு நச்சுத்தன்மை உள்ளது நிறைய இருக்கு. இப்போ இஞ்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோல் வந்து நஞ்சு, அந்த தோலை நீக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நச்சு பொருளையும் சேர்த்து நம்ம உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி மூலிகை விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம சுத்தி முறை, அதாவது சுத்திகரிக்கிறதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த கற்றாழைக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 7-9 முறை வேற வேற தண்ணியில் திரும்ப திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. நம்மளோட மருத்துவமனையிலும் வெள்ளைப்படுறதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. தொடர்ந்து 3 மாத காலம் நீங்கள் மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். திருச்சியில் நம்மளோட ஆர்ஜயர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு மோஷன் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆசனா வாயில் வலி இருக்குன்றீங்க. ஸோ நாடி பரிசோதனை செய்து இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம மருந்துகள் எடுக்கும்போது கியூர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரியா? ஒரு 7:30 மணிக்கு நீங்க சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 7:30 ல இருந்து ஒரு 8 மணிக்குள்ள சாப்பிடுங்க. அப்பவே வந்து நமக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தூங்கும்பொழுது யூரின் பாஸ் பண்ணிவிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக திரும்ப நடுவில் தூக்கம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் 1 முறை சிறுநீர் கழிக்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஆனால் 2 முறை, 3 முறை, 4 முறை இது மாதிரி எக்ஸசிவாக யூரின் போகும்பொழுது நமக்கு அது என்ன சர்க்கரை நோயினாலேயா இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனாலேயா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ எக்ஸசிவாக தண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூரின் அதிகமாக தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நைட்டு தூங்கும்போது எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணலான்னா ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து வந்து ஒரு 3 மாத காலம் ஜாதிக்காயை பொடி பண்ணி அரை தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். பெங்களூரில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். ஸோ பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் இதுக்கு மேற்கொள்கிறோம். ஸோ வர்ம சிகிச்சையும் சேர்த்து நீங்கள் உள்ளுக்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, பேசுகிற மாதிரி டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் நேம் ராஜ்குமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சென்னையிலிருந்து கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் ஃபாதருக்காக கேட்கணும். அவரோட வயசு என்ன சார்? 60. ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க. மேடம், ஃபாதர் வந்து செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு, அவருக்கு 60 இயர்ஸ் ஆகுது. ஓகே, அவரு 12 ஹவர்ஸ் ஸ்டாண்டிங்லயே இருக்கணும், அவருக்கு கால்ல வெரிஸ்கோ வெயின் மாதிரி வந்திருக்கு. சரி, அதாவது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ன்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறதுனால தான் இந்த வந்து வெரிக்கோஸ் வெயின் வரதுக்கு முக்கிய காரணம். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து வெரிக்கோஸ் வெயின் வந்துருச்சு அப்படின்னா கால்களில் வந்து வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வர்ம சிகிச்சை நம்மளோட மருத்துவமனையில் மேற்கொள்கிறோம். அதாவது நமக்கு நல்லா எண்ணெய் போட்டு, மூலிகை எண்ணெய்கள் போட்டு நல்ல ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி வர்ம புள்ளிகள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து இந்த வெரிக்கோஸ் வெயினை வந்து படிப்படியாக தான் குணப்படுத்த முடியும். இது வந்து ஒரு 3 மாத காலமில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, உண்மை அதுதான். ஒரு 8 ஒரு 1 வருஷம் நீங்கள் தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்து சைட் பை சைட் வந்து வர்ம சிகிச்சை வாரத்தில் 2 முறை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. ஸோ இப்போது நம்மளோட பாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிளட் வந்து சர்க்குலேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மேலேருந்து கீழே வரக்கூடிய பாதங்களுக்கு வரக்கூடிய பிளட் வந்து திரும்ப கிராவிட்டி ஃபோர்ஸ்னால அகெயின் ரிவர்ஸ் ஆகி நமக்கு மேலே வரணும். ஸோ அந்த சுழற்சி முறையில் நம்ம லாங் ஸ்டாண்டிங்கு நிற்கிறதுனால நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ வந்து காலையே தங்கிறதுனால அந்த நரம்புகள் எல்லாம் புடைச்சிக்கிட்டு நமக்கு வந்து அங்கே நரம்பு வந்து சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்போது அந்த சர்க்குலேஷன் சரியாக இல்லாததுனால நம்ம இந்த வர்ம சிகிச்சை மேற்கொண்டு ரத்தத்தோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கும் வந்து மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போது இந்த வலிகளாக இருந்தாலும் சரி, இந்த நரம்புகளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அமுக்குறான் கிழங்கு. ஸோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் காலை மதியம் நைட்டு 3 வேளையும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து நம்ம ரத்த சுழற்சியை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். ஸோ நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 200 கிராம் வந்து நீங்கள் மருதம்பட்டை எடுத்துக்கிறீங்கன்னா 50 கிராம் வந்து துளசி இலை எடுத்துக்கலாம். நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணிவிட்டு அதுவும் டெய்லி நைட்டு ஒரு 5-10 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வர சொல்லுங்கள். இது கூடயும் உங்களுக்கு நம்மளோட மருத்துவமனையும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட மெயின் பிரான்ச் இருக்குது, நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், என் பேர் மீனாட்சி மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சென்னையில நீலாங்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன், இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க ஏஜ் என்னமா? எனக்கு 36 வயசு ஆகுது எனக்கு. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ டாக்டர், சொல்லுங்க. எனக்கு தைராய்டா இருக்குது. எனக்கு தைராய்டு இருக்கு. ஒரு பாப்பா கிட்ட 8 வருஷம் ஆகுது. இப்ப லாஸ்ட் பாப்பா பிறந்து 8 வருஷம் ஆகுது இப்போ. சரி, ஓகேமா. அதுல இருந்து பசி இருக்குல்ல, மயக்கங்க வந்துன்னு இருக்கு எனக்கு. மாத்திரை போட்டு கூட மயக்கம் வருது. ஓகே, சுகர் டெஸ்ட் பாத்தீங்களாமா? சுகர்லாம் இல்ல மேம், எனக்கு பார்த்தாச்சு. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஃப்ளோ அதிகமா இருக்கா? ஆமா இருக்குது மேம். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு மயக்கம் ஏற்படுது, சரியா? ஸோ பெண்கள் வந்து மாதவிலக்கு ஏற்படும் பொழுது அந்த 3-5 நாட்கள் இயல்பான இயற்கையான முறையில் டிஸ்சார்ஜ், அந்த ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கணும். ரொம்ப எக்ஸசிவாக போச்சு அப்படின்னா ரத்த சோகை ஏற்பட்டிருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாமே ஏற்படுது.
ஸோ எதனால் வந்து அதிகப்படியான மாதவிலக்கு ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே ப்ளீடிங் அதிகமாக போகிறது நமக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இரும்புச்சத்தில் உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. இப்போ மயக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம உடனே வந்து உங்களோட ரத்த பரிசோதனை, அதாவது ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உடனே பரிசோதனை செய்து பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு, அதாவது கம்ப்ளீட் ரோட்டீன் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூட்ரஸோட ஸ்கேன், பெல்விக் ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஒரு தைராய்டு ப்ரொஃபைலும் பார்த்துக்கோங்க. ஸோ ரீசெண்டாக இப்போ இந்த மூணு டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஒரு வேளை நீர் கட்டியாக இருந்துச்சு, இல்லை எண்டோமெட்ரியம் திக்னஸாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது இந்த எக்ஸஸ் ஃப்ளோ வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வோட சைஸ் வந்து தடிமன் ஆகிட்டே இருந்தால் கூட நமக்கு எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம ரூல் அவுட் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் இப்போ இரும்புச்சத்துள்ள உணவுப் பொருட்கள்னால் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து பிளெயினாக தண்ணியில் நல்லா வேக வச்சு அந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிள்ளை வந்து ஒரு 10-20 கருவேப்பிள்ளை வந்து நீங்கள் நல்லா மென்று சவைச்சி சாப்பிடலாம். இல்லை அதையும் வந்து நல்லா கருவேப்பிள்ளை ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இல்லை நிழலில் உறுத்திட்டு கருவேப்பிள்ளை பொடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து கருவேப்பிள்ளை சாப்பிட்டாலே நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் வந்து நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பீட்ரூட் எடுத்துக்கலாம், மாதுளம்பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், குறிப்பாக கருப்பு திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கும்பொழுது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் நல்லாவே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மயக்கம்ங்கிற விஷயம் உங்களுக்கு தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக வெள்ளம் சார்ந்த உணவுகள், அது கருப்பட்டி, பனை வெள்ளம், நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரியான வெள்ளம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரத்தத்தில் வந்து ரத்தம் வந்து உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவு பழக்க வழக்கங்களை இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டி நகர் ஹபிபுல்லூரில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அமுச்சுட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கால் பண்ணியும் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் திலகவதி, நான் காரைக்கால்ல இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான், எனக்கு ஃபிட் ப்ராப்ளம் இருக்கு. ஓ, உங்க வயசுமா? எனக்கு வயசு வந்து 31 ஆகுது. ஓகேமா, பேசலாமா. வணக்கம்மா. ஆ, எனக்கு ஃபிட் ப்ராப்ளம் இருக்கு. சரிமா. எனக்கு சின்ன வயசுல ஹிப் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 இயர்ஸ் வரவே இல்லை. சரி. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் குழந்தை, ட்வீன் பேபி எனக்கு, ஃபீமேல் பேபி ரெண்டும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 8 மாசத்துல இருந்து 2014 குழந்தை பிறந்தது. அதுல இருந்து 8 மாசத்துல இருக்கும்போது வந்தது. சரி. அதுல இருந்து 1 இயருக்கு 1 இயர் எனக்கு ஃபிட் வந்துட்டே இருக்கு. நான் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், டேப்லெட் எடுத்துட்டு இருக்கும் போதே எனக்கு கண்டினியூவா ஃபிட் வந்துகிட்டே தான் இருக்கு. சரி. லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் லெக்கும் வந்து வரும், ஒரு பக்கம் மட்டும். சரி, ஓகே. இப்போ எம்ஆர்ஐ பிரைன் எடுத்து சொல்லுங்க. எம்ஆர்ஐ எடுத்துட்டோம். சரி. அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குமா? வந்து பூச்சி கட்டி, மூளையில பூச்சி கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அந்த பூச்சி கட்டிய இது பண்றதுக்கு, அந்த பூச்சி கட்டி கரையறதுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சரிம்மா. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பூச்சி கட்டி கரைஞ்சிட்டு, ஆனா அந்த கட்டி கரைஞ்ச இடத்துல அந்த தழும்பா போயிட்டு, அந்த தழும்பால உங்களுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து விட வேண்டாம், கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளோட மருந்துகளில், மூலிகை மருந்துகளை நம்ம முயற்சி பண்ணலாம். நீங்கள் காட்பாடியில் இருக்கீங்க இல்லையா, வேலூரில் நம்மளோட ஆஜியா மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பாருங்கள். ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. போகும்பொழுது கொஞ்சம் பிராணாயாம பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட உடலுக்கு வந்து இந்த ரத்த அணுக்களுக்கு நம்ம ஆக்சிஜன் சப்ளை நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா பிரெயினுக்கு வந்து பிளட் சப்ளை ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வந்து மூச்சு பயிற்சி ஸோ பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தழும்புகள் இருக்குது, மூளை பகுதியில் தழும்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மருந்துகள் விட வேண்டாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நம்மளோட மூலிகை மருந்துகளும் சைட் பை சைடு கண்டிப்பாக எடுங்க, உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம பிரான்ச்சுக்கு நேரில் போய் பாருங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ.
குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணுங்க. எனக்கு 28 வயசு ஆகுது. ஓகேமா. எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு. குழந்தை ஒரு பொண்ணு இருக்கா. ஓகே. வந்து நான் போன வருஷம் பிரெக்னன்ட் ஆனேன். 13th வீக்ல வந்து ஒரு எம்டி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு, மூளை வளர்ச்சி சரியா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. டிஎன்சி பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. சரிமா. இப்ப வந்து தைராய்டு டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து நார்மலா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரி, நான் பிரெக்னன்சி ட்ரை பண்ணலாமா? அப்படி பண்ணா ஒருவேளை குழந்தைக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி தைராய்டு இருந்ததா? தொடர்ந்து நீங்க தைராய்டுக்கு மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா டெய்லி காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றுல மாத்திரை போடணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாத்திரை எவ்வளோ நாள் போட்டுக்கிட்டே இருக்கிறது, நம்ம ரத்த பரிசோதனை செய்து பார்க்கலன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்டில் பார்க்கும்போது நார்மலுக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மாத்திரை விட்டுருவாங்க. அப்போது பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு இருக்கும்பொழுது மாத்திரை விட்டாலோ இல்லை டோசேஜில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலோ உடனே பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக கூடிய விஷயம் வந்து நமக்கு பீரியட்ஸில் தான் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஃப்ளோ வந்து அதிகமாக போகலாம், இல்லை பீரியட்ஸே வராமல் இருக்கலாம், இல்லை எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் அவங்க சொல்கிற முறைப்படி நீங்கள் தைராய்டு மாத்திரைகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அடுத்த பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எடுக்கும்பொழுது கூட 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டு இருக்குது. ஸோ இப்போது நமக்கு தைராய்டு லெவல் கண்ட்ரோலாக இருந்தால் கூட குழந்தைங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு ரத்த பரிசோதனை இருக்குது. ஸோ அதனால் மருத்துவரை நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3rd மந்தில் இல்லை 5th மந்தில் வந்து எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி 5th மந்தில் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேன் பரிசோதனை மூலியமாகவும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பரிசோதனை முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தைராய்டு லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய வாழ்வியல் முறைகளை வந்து ஃபாலோ பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு தான். ஏன்னா அயோடின் உப்பு நம்ம எந்த அளவுக்கு உணவில் எடுத்துக்கிறோமோ அப்போ தான் தைராய்டோட ஃபங்க்ஷனே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அயோடின் உப்பு ரொம்ப அதிகமாக எடுத்தாலோ இல்லை கம்மியாக எடுத்தாலோ பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நம்ம உணவில் சாப்பிட்ற உப்பில் வச்சு தான் நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுது. அப்போது நம்ம எக்ஸசிவாக நம்ம அயோடின் உப்பு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் ப்ராப்ளம் வரும். ஸோ கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்துப்பு யூஸ் பண்ணுங்கள். அரை மணி நேரம் இளம் வெயிலில் உட்காருங்க. சீதாப்பழத்தோட இலை, நுணா இலை, கொய்யா இலை 5-5 இலை எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொதிக்க வச்சு காலையிலும் நைட்டு 30 ml சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. நம்மளோட மருத்துவமனையிலும் நேரில் போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், என் பேர் வந்து அனிதா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க அனிதா? செவல்பட்டிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம் நானே. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? 25. உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து ரொம்ப வயிட் வந்து அதிகமா இருக்கு. வயிட் வந்து பாத்தீங்கன்னா 78 கிலோ இருக்கிறேன். அது எப்படி வயிட் லாஸ் பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம செஸ்டுக்கு கீழே வந்து ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. பீரியட்ஸ் நார்மலா இருக்காமா? இல்ல மேடம், பீரியட்ஸ் வந்து அதிகமா ஒரு 15 days வந்து அதிகமாவே போகும். 15 நாள் 17 நாள் அந்த மாதிரி போகும். சரி. மந்த்லயே வந்து 2 times ஊத்திப்பேன் அப்படியே நானு. அப்படியே அடுத்து அடுத்து உடனே இதுவாகும் எனக்கு. செக்அப் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி பார்த்ததுல வந்து எதுவுமே ப்ராப்ளம் எதுவுமே இல்ல, தைராய்டு எதுவுமே இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணல வந்துட்டாங்க. சரி. அதே மாதிரி வெள்ளப்படுறத வந்து அதிகமா வந்து வெள்ள தண்ணி மாதிரி அப்படியே இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. சரிம்மா, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூட்ரஸ்க்கு ஸ்கே நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள்.
ஸோ எல்லாமே நார்மலாக இருக்கு அப்படின்னா ஃப்ளோ ஏன் 15 நாள் தொடர்ந்து போகணும், இல்லை எல்லாம் ஏன் வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படணும்? கண்டிப்பாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மெயினாக வந்து இப்போ நம்ம நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், அதில் இல்லை அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. மறுபடியும் ரெண்டாவது முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். நம்ம பரிசோதனை செய்யக்கூடிய லேப்லேயும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும், ஒரு சில டைமில் நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு ரேர் கேஸஸில் நமக்கு மிஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸசிவாக உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா திரும்பவும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பாருங்கள். பார்க்கும்பொழுது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அனிமிக் ஆகிடுவீங்க. ரத்த சோகை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே உடல் வந்து வெயிட் ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பட்டினி இருக்கிறவங்களுக்கும் வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்றதுக்காக உணவை கட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை பட்டினியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது, உடல் எடை மட்டும்தான் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஸ்கேன் பரிசோதனை, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். இப்போ இந்த எக்ஸசிவாக ப்ளீடிங் போகிறது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த நல்லா கையில் பிசைஞ்சிட்டு துவர்ப்பு சுவை மாதிரி இருக்கும் அந்த நீர். ஸோ அதை மட்டும் நீங்கள் டெய்லி தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கோங்க, எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகிறது நல்லா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அசோக மர பட்டையை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நைட்டில் வந்து ஒரு 500 ml வந்து தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் அதை நல்லா கொதிக்க வச்சு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் வந்து இந்த கஷாயம் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்க்கணும். பேசிக்காக வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸு, குறிப்பாக மைதா ஐட்டம்ஸில், அதே மாதிரி அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பிராய்லர் சிக்கன் முட்டை இதுலேருந்து நமக்கு உடல் எடை அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற டைம், தூங்குகிற டைம், இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கலாம். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிங்க, அதாவது வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிக்கும்பொழுது உடம்பு இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிக்கும். மாதத்திற்கு 2 முறை கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். வாரத்திற்கு 1 முறை வந்து பார்லி வேக வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நீர் கட்டிகளாக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஹெல்த்தியான யூட்ரஸ் ஓவரிஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சைட் பை சைட் வந்து உங்களுக்கு வெயிட்டும் குறையும். நம்ம வந்து இப்போ வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல, மூல காரணம் என்னங்கிறத கணிச்சு நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். முதல் மாதம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக நம்ம மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த மாதம் கர்ப்பப்பை வந்து நல்லா சுத்தமாகிறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்களும் ராஜ உறுப்புகளையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்பொழுது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் வர ஆரம்பிக்குங்க. கவலைப்பட வேண்டாம். நம்மளோட மருத்துவமனைக்கு இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ், நான் சொன்ன ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வீட்டுக்காரமாவுக்கு பாதம் வேர்த்துக்கிட்டே இருக்கு மேடம், எந்த நேரம் தனியா வேர்த்துக்கிட்டு இருக்கு? பாதம் வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கா? சளி வெளியே வருதுங்களா? இணைப்புல இருக்கீங்களா? சளி வெளியே வருதா? உடனே ஒரு ECG எடுத்து பாக்குறது, இல்ல தேவைப்பட்டா எக்கோ எடுத்து பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா
நமக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் கூட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நெஞ்சு படப்படன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அடுத்தபடியாக ப்ரெஷரை டெஸ்ட் பண்ணும். இப்போ மூச்சு வாங்குறதோட பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேசிக் டெஸ்ட் வந்து அவங்களோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, ஒரு இசிஜி, ஒரு எக்கோ எடுத்து பார்க்கணும், அதுக்கு அடுத்து சுகர் டெஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த பரிசோதனை எடுத்து பார்த்துட்டு உடனே மருத்துவரை போய் பார்க்கலாம், இல்லை உடனே வந்து மருத்துவரை போய் பார்த்துட்டு அவங்க டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறத மேற்கொள்ளணும். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கால்களில் வந்து உங்களுக்கு வேர்வை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மேஜராக எடுத்துக்க வேண்டாம். பட் மெயின் வந்து அவங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், அந்த பம்பிங் வந்து ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உடனே வந்து நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இன்றைக்கே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. எல்லா ரிப்போர்ட்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பிவிட்டு டாக்டர்கிட்ட தொலைபேசி மூலமும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது, வயிறோட கண்ணாடி வந்துட்டு வாய் தான், வாய்களில் புண்ணு இருக்குன்னா வயிறில் புண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு தெரியும் போது என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் மேம்? ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டில் சமைச்ச உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அசைவ பிரியராக இருந்தாங்க அப்படின்னா சைவ உணவுக்கு மாறுறது ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக வந்து காரமான உணவுகள், மசாலா ஐட்டம்ஸு, ரொம்ப எண்ணெய் சார்ந்த உணவுகள், கொழுப்பு சார்ந்த உணவுகள், அதே மாதிரி இந்த பேக்கிங்கில் வரக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸு, ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா வகையான உணவுகள், எண்ணெயில் வறுத்த உணவுப் பொருட்கள், அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய குறிப்பாக ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக இந்த அல்சர் பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரகமும் வெந்தயம் சம அளவு எடுத்துக்கோங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 5 கிராம் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த அல்சர் பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்களில் அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம், செக்குலாட்டினா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே உணவு பொருட்கள்லாம் எடுத்துக்கும் போது அல்சர் குணமாகும். இந்த கை வைத்தியத்தோட மூலிகை மருந்துகள் தொடர்ந்து 3 மாதம்லிருந்து 6 மாத காலம் எடுக்கும் பொழுது தான் அல்சர் முழுமையாக குணப்பெறும். நம்மளோட ஆஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே மேம், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிக் அட்டலிங் பயஃபம் யூ ஆல்.